ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ட்ராமாவோட அடுத்த பார்ட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள், போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. போன எபிசோடு எதில் முடித்தோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ சீப்பான ஒயினை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, எதுக்காகன்னு எனக்கும் தெரியும், புதுசாக வாங்கிட்டு போயிடலாம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக, இல்லைனா காசு வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் கத்துறான், அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணுற ஆள் இல்லை, சும்மா நீ வந்துட்டு லூஸ் மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி இவன் கத்தும் போது, அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நீ கொண்டு வந்திருக்க பாட்டிலில் இருக்கிற ஒயின் வந்து ஒயிட் ஒயின், ஆனால் நீ இங்கே வாங்கிட்டு போயிருக்க பற்றிய பாட்டிலில் அது வந்து ரெட் ஒயின், ஸோ இதுக்கும் அதுக்குமே வித்தியாசம் இருக்குது, இதுலேருந்தே தெரியுது நீ ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவனும் எவ்வளோ வந்து கதை சொல்லி பார்க்குறான், இல்லைங்க நான் வந்து கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த பொண்ணு தான் பொய்யான சீப்பான ஒயினை வந்து ஏமாற்றி எனக்கு விற்றுருக்கா, நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவன் சண்டை போட்டுட்ருக்கான். அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, நம்ம டாக்டர் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு, போலீஸ் வந்து நேராக இங்கே வந்துடுறாங்க. ஹீரோ கடுப்பாயிட்டு, நீ இவ்வளோ தப்பை உன் மேலே வச்சுக்கிட்டு என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே நீ எப்படா கை வைக்க வருவ அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறதுக்கு போயிடுறாரு. உடனே வந்துட்டு மேனேஜர் நம்ம ஹீரோயினை எல்லாம் சேர்த்து மடக்கி பிடிக்கிறாங்க, வேணாம் வேணாம் அவனை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ் எல்லாமும் அங்கே வந்துடுறாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு. அப்போ போலீஸே வந்து கரெக்டாக என்ன கேட்குறாங்கன்னா, இவன் வந்து ஏழாவது இதை பண்ணுறான் இந்த வாரத்திலேயே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது இவன் சரியான ஃப்ராடுன்னு சொல்லி உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்குறான், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, உனக்கு தான் வந்து ஒயினை பற்றி நல்லா தெரியுமே, அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுல ஒயிட் ஒயின் இருக்கா இல்லை ரெட் ஒயின் இருக்கா அப்படின்னு கூட உன்னால் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்கும் போது உடனே ஹீரோயின் சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது, அவன் வந்து கத்தி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ மொபைலில் ஃபஸ்ட்டு கூடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அவனோட நம்பரை சேவ் பண்ணி எந்த பிரச்சனைனாலும் இனிமேல் இந்த நம்பருக்கு தான் நீ கூப்பிடணும் புரியுதா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் அவனும் ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறான், உனக்குன்னு கொஞ்சமாச்சும் சுயமரியாதை இருக்கா, அவன் வந்து உன்னை அந்த அளவுக்கு கத்துறான், ஆனால் நீ கொஞ்சமும் யோசிக்காமல் ஃபீல் பண்ணாமல் மச மசன்னு அப்படியே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான், சுயமரியாதையெல்லாம் பார்த்தா எங்களால் வேலை செய்ய முடியாது, இந்த மாதிரி பணக்காரவங்க தான் வந்து சுயமரியாதை அதுக்கப்புறமா மானம் அதெல்லாம் யோசித்து பார்ப்பாங்க, எங்ககிட்ட காசே இல்லை அப்படின்றப்ப நாங்கள் சுயமரியாதையை பார்த்து நாங்கள் என்ன சாதிக்க போகிறோம், எங்களுக்கு வேலைக்கு போகணுமா, எப்படியாவது ஓடி ஓடி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோமா, அடுத்து முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இப்போ கூட நீ சரின்னு சொல்லு, உனக்கு என்ன படிக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை வந்து நான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கே அனுப்பி படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, இன்னும் நீ என்னை காசு கொடுத்து வாங்கிடலான்னு நினைக்கிறியா, காசு வச்சு என்ன வேணால் செஞ்சிடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறா. நான் அப்படியெல்லாம் நினைக்கல, நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நீ எதை பற்றியும் கவலைப்படாத தம்பி, நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேனோ அதை நானே கஷ்டப்பட்டு என்னோடய உழைப்பால் ஆயிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, பட் ஆனால் உன்னோட ஃபேஸ் ஏதோ வந்து ரொம்ப டல்லாக ரொம்ப சோகமாக ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறான். இவன் அப்படியே யோசிக்கிறான், எப்படி இவன் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளேயே அவளே சொல்லிடுறான், சரி சரி இது எல்லாத்தையும் மறந்துட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடறான். இங்கே ரூக்கிட்ட நடந்தது எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான், இவனாக விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான், டே இன்னத்துக்குடா இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, டே நீ அவளுக்காக விழுந்துட்டடா அதனால தான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன சொல்ல வர, நான் வந்து இப்போ அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வரியா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, ஆமாம் எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் ஒத்துக்கிறான், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அவள் கூட இருக்கும் போது எனக்கு என்னவோ ரொம்ப சந்தோஷமாகவும் நான் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் மறந்து இருக்க மாதிரி தோணுது, பட் நான் எப்படி அவளை போய் லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரூ சொல்கிறான், நான் திரும்பவும் திரும்பவும் உன்னை வந்து பிரச்சனை பண்ணுறேன் உன்னை தொல்லை பண்ணுறேன்னு நினைக்காதடா, எப்படியாவது தயவுசெய்து சீக்கிரமாகவே வந்து அவளை லவ் பண்ணுறியோ என்ன பண்ணுறியோ அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண, எனக்கு நீ உயிரோடு இருக்கணும், எனக்கு அதுதான் தேவை, நீ அவளை லவ் பண்ணுற அப்படின்றப்போ நீ அவகிட்ட தாராளமாகவே இதை பற்றி பேசலாம்ல அப்படின்னு கேட்குறான். ஹீரோக்கோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். மறுநாள் காலையில் ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அவங்க ஹவுஸ் ஓனர் லேடி வந்துடுறாங்க. சரி திருப்பியும் உள்ளே ஓடிடலான்னு பார்க்குறா, அதுக்குள்ளேயே அவங்க பார்த்து பிடிச்சிடுறாங்க. உடனே ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியிறா, அதெல்லாம் இருக்கட்டும் நீ எனக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு ரெண்டே தரல, ஃபஸ்ட்டு அதை கூடு அப்படின்னு கேட்டு தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டி ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் இப்போ பிரச்சனையாக இருக்குது, நான் கண்டிப்பாக எப்படியாவது கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. கரெக்டாக ஹீரோ வெளியில் வந்து
எல்லாத்தையும் பார்த்துட்றான். அவன் பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக நேராக இங்கே வந்த உடனே என்ன பே பண்ணுமோ சொல்லுங்கள் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆன்லைன்லேயே அவங்களுக்கு பே பண்ணி விட்டுறான். உடனே அந்த ஆன்ட்டி இன்னும் உன் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் முழிச்சிட்டே இருக்கா, உடனே ஹீரோ சொல்கிறான் உங்களுக்கு காசு வந்துச்சுல கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிடுறான். ஆமாம் ஆமாம் எனக்கு காசு தான் முக்கியம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அங்கேருந்து போயிடுது. இவன் அப்படியே முழிச்சிட்டே இருக்கா என்ன சொல்கிறதுன்னு, அதுக்குள்ளே ஹீரோ சொல்கிறான் நீ எனக்கு கொடுத்துரு காசு போதும் அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றான் கண்டிப்பா நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு கொடுத்துருவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ சொல்றான் நீ காசா தான் கொடுக்கணும்னு இல்ல, நீ வந்துட்டு வேற வழியாவும் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு கோவம் வந்துடுது. ஏ என்ன என்ன நினைச்சுக்கிட்டே அந்த மாதிரி பொண்ணு நினைச்சுக்கிட்டே அப்படின்னு கத்துறான். உடனே அவன் அப்படியே கிட்ட வந்துகிட்டே இருக்கா. அதுக்கு அவ சொல்றது பா இந்த டிராமால பாக்கிறதெல்லாம் வந்து என்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்க, அத மரியாதையா பின்னாடி போ, நீ சின்ன பையன் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ கிட்ட வந்து சொல்றான் இது பாரு இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் என் கூட இரு அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு செம்ம காண்டாயிரா. ஏய் உனக்கு வயசுக்கு ஏத்தின பேச்சே கிடையாதாடா, உன்னை இப்படிதான் வளர்த்து வச்சிருக்காங்களா அப்படின்னு அவ கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடறா. அது பாரு உன்னோட மைண்டு தான் வந்து டர்ட்டியா இருக்கு, நைட்டு என் கூட தங்குன்னு தானே சொன்னேன், நான் வேற எதுவுமே உங்ககிட்ட கேட்கலையே அப்படின்னு கேட்கும் போது உடனே ஹீரோயின் கேட்கிறான் அப்ப நீ என்ன எதுவும் பண்ண மாட்டேல அப்படின்னு கேட்கும் போது நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிடறான். இவளும் சரின்னு ஒத்துக்கிறான். ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது. மீட்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, அதான் சென்னைன்னு போன எபிசோடில் ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, ஸ்டாக்கெல்லாம் அனுப்பாமல் நிறுத்தி வச்சுட்டாரு அதனால எல்லாமே டிலே ஆகிடுச்சின்னு சொன்னாங்க இல்லையா, அவர் தான் வந்து பேசிகிட்ருக்காரு. எங்களோட டெலிவரி கைக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அந்த ஒரு ரீசன்னால தான் எங்களால் அனுப்ப முடியல. இந்த 15 வருஷத்தில் உங்களுக்கு நாங்கள் வந்து எந்த வகையிலையும் லேட் பண்ணதே கிடையாது டெலிவரியை, தயவு செஞ்சு இந்த வாட்டி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி கேட்டுட்ருக்காரு. அதுக்கு ஹீரோ உடனே வந்து யோசித்து பார்க்குறான். ஹீரோயின் சொன்னதை எங்களை மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த அசிங்கம் மானம் மரியாதை இதெல்லாம் கிடையாது, நாங்கள் சம்பாதிக்கணும், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், நாங்கள் முன்னேறணும்ட்டு யோசிப்போமே தவிர இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், பணக்கார உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதை யோசித்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான்னா சரி ஓகே இந்த ஒரு வாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சான்ஸ் தரோம் அப்படின்னு ஒத்துக்கிறான். இதெல்லாம் பார்க்கும் போது வில்லனுக்கு பிடிக்கல, இவன் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு நான் சிஇஓ, நீங்க என்ன சிஇஓவா ட்ரீட் பண்ணாவே எனக்கு போதும். வில்லன் அப்படியே செம்ம காண்டவனாக எவ்வளவு திமிர் பிடிச்சவன் பாருவன் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா இல்ல நம்ம பிலிப்க்கு அசிஸ்டண்ட்டா, அதனால நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கா. லைப்ரரிக்கு வந்து ஒரு புக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக அவள் ஏணியை போட்டு ஏறி பார்க்குறா, கரெக்டாக அது பத்தலன்னு சொல்லிட்டு ஒரு சேரை போட்டு ஏறி பார்க்குறா. இது வரைக்கும் எந்த ஒரு ட்ராமாலையும் பார்க்காத மாதிரி ஒரு சீன். கரெக்டாக அந்த புக்கை எடுக்கும் போது ஹீரோயின் கால் செதறி விழுறா. நம்ம ஹீரோ வந்து பிடிக்காம இந்த டைமுக்கு செகண்ட் ஹீரோ வந்து அழகாக பிடிச்சிடுறாரு. அந்த புக்கு ஒரு கையில், ஹீரோயின் ஒரு கையில, அந்த புக்கு கூட விடாம பிடிச்சிருக்காரு பாருங்க. ஐயோ நீங்களா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். அதே கொஸ்டின் நான் கூட கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே இவன் சொல்றான் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல இருக்கட்டும், இதுக்கு பதில் நீ எனக்கு லஞ்சுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறான் இவன் பொசுக்குன்னு. இவன் யோசிக்கிறா ஐயோ இவனுக்கு என்னடா லஞ்ச் நம்ம வாங்கி கொடுக்கறது, இவன் ரொம்ப பெரிய ஆளாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. வில்லன் என்ன பண்றான்னு பார்த்தா வில்லன் ஹீரோ கிட்ட பேசினது வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவோட சிஸ்டர் கிட்ட பேச வந்துட்டான். அப்படியே சும்மா அவன் என்ன கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருந்துட்டு அவன் கடைசியாக கேட்குறான் நம்ம ஹீரோக்கு எதனா பிரச்சனையாமா, மிங்கு வந்து கொஞ்சமும் சரியில்லையே, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான், டல்லாக இருக்கான், அதை தான் உங்ககிட்ட கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவ சொல்லிடுறா அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா இருக்கான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். நம்ம பை இருக்கா இல்லையா, அவளுக்கும் வந்து ஹீரோ குடம்பு சரியில்லைன்னு தெரியும் போல, அதனால அவங்க சிஸ்டர் கிட்ட கேட்குறா இப்போ எப்படி இருக்கு அவருக்கு, அவருக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னும் போது அவன் இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான், இப்போ கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கேன்னு சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே பை கேக்குறா அப்பாடா ஏதோ ஒரு புது வழி கிடைச்சிருச்சு அவரை சரி பண்றதுக்கு, அது போதும்பா அப்படின்றா. இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு வேற தெரியல, எனக்கு என்ன இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் கல்பரேட்டா இருப்பாங்களோன்னு தோண்டிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினையும் நம்ம செகண்ட் ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு போயிருக்காங்க இல்லையா. அப்ப அவன் சொல்றான் நீ என்ன வேணுமோ நீயே வந்துட்டு ஆர்டர் பண்ணி இன்னைக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவ வந்துட்டு இங்க ஒரு ஒயினை ஆர்டர் பண்றா.
ஒயின் கூடியே வந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அந்த வாத்து இருக்கு இல்லையா, வாத்தோட நாக்கை வந்து அப்படியே பிடுங்கி எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களாம். அதை பார்த்த உடனே இவனுக்கு பிடிக்கல, இவன் ஐயோ அம்மா என்ன விட்டுருமா, இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னும் போது இவன் கன்வின்ஸ் பண்ணுறான், இது குடிச்சிக்கிட்டே இதை சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு அதோட டேஸ்ட் என்னன்னு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குள்ளேயே நடுவில் நம்ம ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டு ரூவியும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ இது எல்லாத்தையும் சொல்கிறான், நடந்ததெல்லாம் நைட்டு இந்த மாதிரி அவளை வர சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ரூ சொல்கிறான், டே இந்த மாதிரி ஆளே இல்லையடா, நீ எந்த நேரமும் வந்துட்டு நம்ம வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னே சொல்லி சுத்திக்கிட்டு இருப்ப, திடீர்னு உன்னை யார் இப்படி எல்லாம் மாத்தினா, அதுதான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், உனக்கு மூளையிலயும் எதனா பிரச்சனை இருக்குமோன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் சும்மா இந்த மாதிரிலாம் எதாவது பேசிட்டு இருக்க, அதை லூசுத்தனமா நான் நடந்ததை உன்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான் போதுமா அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. மறுபடியும் ஹீரோயினையும் பிள்ளைப்பையும் காட்டுறாங்க, இவங்க இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், அதை எப்படிடா சாப்பிட்றது, இது எப்படிடா குடிக்கிறதுன்ற மாதிரி இவ கம்பல் பண்றா, நீங்க ட்ரை மட்டும் பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமா கம்பல் பண்றதுனால அவனும் சரின்னு சொல்லிட்டு வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அவன் குடிச்சு பாக்குறான். இவனுக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த டேஸ்ட். பிள்ளைப்படனே சொல்லிட்டு இருக்கான், உன்னோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு இந்த காம்பினேஷன்னா நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவளை புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். உடனே இவளும் சொல்ல ஆரம்பிச்சிடா, எந்தெந்த ஒயின் கூடலாம் ட்ரையான ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், எந்தெந்த ஒயின் கூடலாம் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடணும், எந்தெந்த ஒயின் கூடலாம் எப்படி எல்லாம் சாப்பிடணும் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அவன் கூட லஞ்சை முடிச்சுட்டு இங்க வேலைக்கு வந்துடுறா. உடனே மேனேஜர் கேட்கிறாரு, எவ்வளவு நேரம் உனக்கு நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, சாரி நான் வெளியில போயிருந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாரு. என்ன நல்ல விஷயம், என்ன இருந்து என்ன, என்கிட்ட காசே இல்லை, ஏதோ பண்ணி தொலைங்க சொல்லி தொலைங்க அப்படிங்கிறா. அவர் சொல்றாரு, நம்மளோட ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு நின்று போயிருந்தது இல்லையா, திருப்பியும் வந்துடுச்சு, நமக்கே கிடைச்சிடுச்சு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வந்து நமக்கு அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த போனஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒன்னதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. ஐயோ உண்மையாவ சொல்றீங்க, அப்ப எனக்கு காசு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷி ஆயிடுறா அவ. உடனே இவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்றாங்க, இப்ப உடனே வெளியில போறோம், நைட்டு பூரா நம்ம என்ஜாய் பண்றோம், கரோக்கி போறோம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்து இவங்க பண்ண பிளான் எல்லாம் கேட்டுறான். உடனே வந்து கேட்கிறான், இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தானே இருக்கணும்னு நான் சொன்னேன், அதுக்குள்ள நீ எப்படி பிளானை மாத்துவ அப்படின்னு சொல்லும் போது இவன் உடனே காசு எடுத்து கொடுக்குறா. எனக்கு காசு கிடைச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் காசு இல்லைன்றதுனால நான் ஒத்துக்கிட்டே, இப்போதான் எனக்கு காசு கிடைச்சிருச்சு இல்ல, அதனால நான் உனக்கு காசே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் ஒத்துக்க மாட்டான். இது எப்படி நீ பண்ண ப்ராமிஸை வந்து இப்போ உடைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். நான் என்ன பண்ணுறது, அவங்க கூடயும் நான் வரேன்னு சொல்லிட்டேனே, நீ வந்து என்னை கம்பல் பண்ண முடியாது புரியுதா அப்படின்னு சொல்கிறா இவ. அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூடியே போயிடுறான். உனக்கு ஏற்ற இடமா இருக்காது, நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பில்ல அப்படின்னு ஹீரோன் கேட்குறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போகிறதுக்கு ரெடி ஆகிடறான். இவன் உடனே ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கே போயிடுறான். ஆல்ரெடி அவங்க எல்லாம் உட்காந்து அங்கே சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அவன் உள்ளே போய் ஹீரோ பார்த்த உடனே அப்படியே சலையை சுற்றுது அவனுக்கு. ஸோ என்னென்ன பண்ண போகிறாங்களோ ஹீரோ அடுத்த எபிசோடில் தான் தெரியும். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ முடிஞ்சால் ஈவினிங்கே வந்து அடுத்த எபிசோடை நான் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் கதை கேட்க நீங்களும் வந்துடுங்க. மறக்காமல் கதை சொல்ல நானும் வந்துடுறேன். பாய்.